மாணவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எண்ணாகமம் 21 அதிகாரம் 5 வசனத்தின் பின்பகுதி. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். எந்த அற்பமான உணவு? தேவன் கொடுத்த பரலோகத்தின் மன்னா. அது தூதர்களுடைய உணவு என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அந்த தூதர்களுடைய உணவை மனிதன் சாப்பிட்டான் என்று ஆவியானவரும் கூட சொல்லுகிறார். ஆதலால் அது எப்படி இருந்துச்சா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க மனசுக்கு வெறுப்பா இருந்ததா? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் மனதுக்கு வெறுப்பா மாறும்போது நம்முடைய வாழ்க்கை கசப்பாகிவிடும். தேவன் கொடுத்த மனைவி பிடிக்கல, மனதுக்கு வெறுப்பா இருக்கு. தேவன் கொடுத்த கணவன் மனதுக்கு வெறுப்பா இருக்கு. தேவன் கொடுத்த பிள்ளைகள் மனதுக்கு வெறுப்பா இருக்கு. அப்படி சொல்லலாமா? பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாமல் இந்த வார்த்தையை சொல்லி மடிந்து போனார்கள் இல்லையா? அவங்க எப்படி சொல்லியிருக்கணும்? அப்பா, நீர் கொடுத்த இந்த வான மன்னாவுக்காய் உமக்கு நன்றி. இன்னும் இதோடு கூட இறைச்சி உணவை எங்களுக்கு கூட்டி கொடுங்கப்பா. அப்படி சொல்லி இருந்தா ரெட்டிப்பான நன்மை பெற்றிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க கொடுக்கிற இந்த உணவு எங்களுக்கு வெறுப்பா இருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தையில நாம் கவனம் உள்ளவர்களாய் காணப்படணும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம வெறுப்புன்னு சொல்லவே கூடாது. அப்பா, இதோடு கூட இன்னும் எங்களுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கூட்டி கொடும் அப்படின்னு கேட்கலாம். அப்ப ரெட்டிப்பான நன்மையால் நம்மை திருப்தியாக்குவார். ஆதலால் நாம் ஞானத்தோடு கூட தேவனிடத்துல பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு இரட்டிப்பான நன்மைகளும் வாழ்வும் சுகமும் தீர்காயுசும் ஆரோக்கியமும் பலனும் எல்லாம் உண்டாயிருக்கும். ஆதலால் பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா, அவியானவரே, அன்பான தெய்வமே, இஸ்ரவேல் ஜனங்களை போல மதியற்ற வார்த்தைகளை பேசாதபடி எங்களுடைய நாவுக்கு காவல் வையும். அப்பா, ஞானத்தோடு இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை நிறைந்த வசனங்களை எங்களுக்கு தாரும், எங்க நாக்குல தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.